श्रीमान् वेङ्कटनाथार्य कविता किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मत्कुरुपरम्प्राये नमः. सो नेति श्लोकत्र ஒரு விஷயம் பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, இவன் வந்து நிறைய தேகம் எடுத்துக்கிறானே, நிறைய தேகம் எடுத்துட்டாக்க அது எப்படி முடியறது? அதாவது அணுதானே இவன் விபுவா மாறிடுவானே. விபுவா மாறிட்டாக்க இவன் வந்து பரமாத்மா மாதிரி ஆயிடுவான். அப்போ முன்னாடி அணு ஒண்ணு சாதிச்சிருக்கமே அதுக்கு விரோதம் வந்துடும். அதனால அதுக்கு என்ன சொல்றது அப்படின்னு கேள்வி வர்றது. அதற்கு சமாதானம் அப்படி கிடையாது. இவன் வந்து ஞானம் வந்து இவனுக்கு நல்லா இதுவாகிறது, விகசிக்கிறது. ஞானம் விகசிச்சுடவே இவன் எல்லா காரியத்தையும் அவன் பண்ணிக்கிறான். அதனால அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சோம். அதுக்கு சௌபரி நியாயம், சௌபரி மகரிஷி எப்படி இருந்தார் அப்படின்றதெல்லாம் பத்தி எல்லாம் சொல்லி முடிச்சோம். இப்போ அடுத்த ஆக்ஷேபம் ஒண்ணு வருது. என்ன ஆக்ஷேபம் வருது அப்படின்னாக்க, நீ வந்து இவன் பல சரீரங்கள் எடுத்துக்கிறான். பொதுவா எந்த வஸ்துவா இருந்தாலும் சரி, ஒரு பிடிப்பு இல்லாம எதையுமே தரிக்க முடியாது. ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை வந்து அதுக்கு நடக்க தெரியாது, தவழ்ந்து தவழ்ந்து வர்றது, முட்டி போட்டுன்னு வருது, அது நிக்கணும்னு வச்சுக்கோங்க, அது என்ன பண்றது, ஒரு கதவை பிடிச்சுண்டோ ஒரு கட்டில பிடிச்சுண்டோ கொம்பை பிடிச்சுண்டு கல்லை பிடிச்சுன்னு நிக்கும் அது குழந்தை. இப்போ ஒரு உடம்ப தரிக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு என்னென்ன வேணும்? பொதுவா உடம்பு இருக்கணும், அதுல ஆத்மா உள்ள இருக்கணும், ஆத்மா உள்ள இருந்து அந்த ஆத்மாவானவன் அதை தரிக்க வேணும், ஆத்மா தரிக்கணும். இப்போ சித்தாந்தி பிரகாரம் என்ன சொல்லியிருக்கோம், போன ஸ்லோகத்துல பல சரீரங்களை முக்தன் எடுத்துப்பான். பல சரீரங்களை எடுத்துட்டான்னாக்கா அப்போ முக்தன் வந்து அணுதான், அணுவான முக்தன் ஒரு சரீரத்தை தான் அவன் இருப்பான். இப்ப மீதி சரீரங்கள்லாம் எப்படி தரிக்கிறது? ஏன்னா அந்த ஆத்மா எந்த உடம்புல இருக்கோ அதுதான் தரிக்க முடியும். ஆத்மா எந்த உடம்புல இருக்கோ அந்த உடம்ப தான் தரிக்க முடியும். லோகத்துல அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். நாம எல்லாரும் இருக்கோம். இப்போ இந்த உடம்புல நாம இருக்கோம். நேற்றே ஒரு விஷயங்கள் சொன்னோம், பரகாய பிரவேசம் அப்படின்னு. இன்னொருத்தர் உடம்புல ஒத்தம் பாயிரும், அப்ப தான் உடம்ப என்ன பண்ணிடுறான், தான் உடம்ப அப்படியே பத்திரமா பாதுகாக்க சொல்றான். தான் உடம்ப பத்திரமா பாதுகாக்க சொல்லிட்டு இன்னொருத்தர் உடம்புல அவன் உள்ள போந்துக்கிறான். இப்ப அந்த உடம்புல இவன் இல்ல, தன்னுடைய உடம்புல இல்லாம இன்னொருத்தர் உடம்புல போந்துக்கிறான். திருப்பி அந்த இன்னொருத்தர் உடம்புல இருந்து அவன காரியம் எடுத்துனாக்கா தான் உடம்புல உள்ள போந்தான்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆயிடுறது, அந்த இன்னொருத்தர் உடம்பு இருக்கோ இல்லையோ அது நஷ்டமா போயிடுறது. அது யாரும் இருக்க மாட்டாரு, அதுல என்ன பண்றது அது. அதனால ஒருத்தன் தன்னுடைய உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு தாயினான்னாக்கா தான் உடம்ப யாராவது பாத்துக்கணும். அந்த உடம்புல தான் உடம்ப கொஞ்சிட்டான்னாக்க அந்த உடம்பு போயிடும், இல்ல அதுல வேற யாராவது உள்ள போகணும், இல்ல போனா அந்த உடம்பு நஷ்டமா போயிடும். இப்படிதான் லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அந்த ஆத்மா உடம்புல இருக்கிற பரியந்தம் தான் ஆத்மா சரீரத்தை தரிக்க முடியும். ஆத்மாவானவன் இந்த உடம்புல இருக்கான் அப்படின்னு சொன்னாக்கா அவன் இந்த உடம்புல எவ்வளவு நாள் இருக்கானோ அவ்வளவு நாள் தான் அவனால தரிக்க முடியும்.
இல்லாத போனா அவனால தரிக்கவே முடியாது. அதனால இப்ப இந்த முக்தனானவன் பல சரீரங்களை எடுத்துண்டான். பல சரீரங்களை எடுத்துண்டான்னாக்க அந்த பல சரீரங்கள்ல ஒரு சரீரத்துலதான் இவன் இருப்பான், மீதி சரீரத்தெல்லாம் இவன் இல்லையே. அப்ப எதை கொண்டு இவன் தரிப்பான் அப்படின்னு கேள்வி வந்துடுறது. அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லணும்? ஞானம், தர்மபூத ஞானம் இருக்கே, அதை கொண்டுதான் இவன் எல்லாத்தையும் தரிப்பான் அப்படின்னு நாம சொல்லணும். அதுல கேள்வி வந்துடுறது திருப்பி. சரி, ஞானத்தை கொண்டுதான் இவன் இந்த உடம்பெல்லாம் தரிப்பான் எல்லாத்தையும் அப்படின்னா தாரணம், தாரணம்னாக்க நியமனமும் உண்டு. தரிச்சாக்க அதை நியமிக்கணுமோ? இப்ப என் உடம்பு இருக்கு, நான் இத பேசு அப்படின்னு சொன்னா என் நாக்கு பேசுறது, என் வாய் இந்திரியம் பேசுறது, புஸ்தகத்தை பாருன்னு சொன்னா பாக்குறது என் இந்திரியம், என் உடம்பு அந்த மாதிரி இதை எடுன்னா என் கை எடுக்கிறது. அப்போ நியமனம் இருக்கு, இந்த உடம்ப தரிக்கிறேன், அப்ப நியமனமும் இருக்கு. அதனால ஞானத்தை கொண்டுதான் எல்லாம் தரிக்கிறது அப்படின்னு நிக்கிறது. ஞானத்தை கொண்டு தரிக்கிறது நியமிக்கிறது எல்லாம் இருக்கு அப்படின்னு நீ சொல்லதான் ஆயிடும். சித்தாந்தி அவர் சொன்னது இதுதான், ஞானத்தை கொண்டுதான் அனைத்து உடம்புகளையும் தரிக்கிறான் இவன், அனைத்து உடம்புகளையும் நியமிக்கிறான் அப்படின்னு ஆயிடுறது. அப்ப இவன் பூர்வபக்ஷம் என்ன கேட்கிறான், அந்த மாதிரி உத்துண்டாக்க பகவான் அந்த மாதிரிதான் இருக்கான், எல்லாத்தையும் தரிக்கிறான், எல்லாத்தையும் நியமிக்கிறான், அவன் சர்வஜ்ஞன், சர்வசக்தன், அவன் விபு. இவனுடைய தர்மபூத ஞானம், இவனுடைய தர்மபூத ஞானம் விபு, முக்தனுடைய தர்மபூத ஞானம் விபு. அதே பரமாத்மாவனுடைய தர்மபூத ஞானமே விபு, அவனும் விபு. அதனால அவன் தரிக்கிறான். அப்ப பகவானும் இந்த பிரபஞ்சத்தை அத்தனையும் தரிக்கிறான் அப்படின்னு ஆகணும். அப்ப ஜீவனுக்கு தர்மபூத ஞானம் எல்லாம் வியாபிச்சு இருக்கும் இல்லையோ? சித்தாந்தி அதான் சொல்றேன், தர்மபூத ஞானமானது மோட்சத்தை செய்த வியாபிச்சு இருக்கும் அப்படின்னு சித்தாந்தி சொல்றேன். தர்மபூத ஞானம் வியாபிச்சு இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க அந்த தர்மபூத ஞானத்தை கொண்டுதான் இந்த உடம்பெல்லாம் தரிப்பான் அப்படின்னு சொன்னாக்க அப்ப இவன் என்ன கேட்கிறான், பூர்வபக்ஷி இந்த தர்மபூத ஞானம் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கோம் இல்லையோ? அப்ப என்ன ஆகுது, நான் என் உடம்புகள், அந்த மாதிரி இன்னொருத்தனுடைய உடம்புகள், இந்த பிரபஞ்சம் எல்லா இடத்துலையும் வியாபிக்கிட்டுமே, ஏன்னா வியாபிச்சுதான் இருக்குது. தர்மபூத ஞானம் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்குது. அதனால தர்மபூத ஞானம் வியாபிச்சிருக்கிறதுனால இவன் எடுத்துக்கிற அனைத்து உடம்புகளையும் அவன் தரிப்பான் அப்படின்னு சொன்னாக்க அப்போ இந்த தர்மபூத ஞானம் வியாபிச்சு இருக்கிறதுனால இந்த பிரபஞ்சம் முழுக்க வியாபிச்சிடுமே அப்போ? ஏன்னா தர்மபூத ஞானம் பிரபஞ்சம் முழுக்க வியாபிச்சிடும், அது சித்தாந்தம். அப்ப தர்மபூத ஞானம் பிரபஞ்சம் முழுக்க வியாபிச்சுடுத்துனாக்க எப்படி இவன் உடம்புகள் பல உடம்புகள் இவன் எடுத்துடலான்னாக்க பல உடம்புகளை எப்படி இந்த தர்மபூத ஞானம் தரிக்கிறதோ நியமிக்கிறதோ அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து வஸ்துக்களையும் வியாபிச்சிருக்கோம் இல்லையோ? அப்ப அனைத்து ஜீவன்களையும் அனைத்து வஸ்துக்களையும் இவனுடைய தர்மபூத ஞானம் தரிக்கட்டுமே நியமிக்கட்டுமே. அப்போ இன்னும் விரோதமும் வரும். இப்ப என்னுடைய தர்மபூத ஞானம் வியாபிச்சிருக்குது, நான் எல்லாத்தையும் தரிப்பேன்னு சொன்னாக்க என்ன மாதிரி எத்தனை முக்தா முக்தாள் இருப்ப? நம்ம ஆச்சாரியெல்லாம் அங்க எழுந்துட்டு இருக்கா இல்லையா? அவ அத்தனை பேருடைய தர்மபூத ஞானமும் வியாபிச்சுதான் இருக்கு. எல்லா தர்மபூத ஞானமும் வியாபிச்சு இருக்கிறதுனால அப்ப என்ன ஆகும், யாருடைய தர்மபூத ஞானம் இந்த பிரபஞ்சத்தை வியாபிச்சுருக்குது, தரிச்சுருக்குது, நியமிச்சுருக்குது அப்படின்னு கேள்வி வந்துடும். எப்படி அனவஸ்தையான தோஷம். அடே அதுதான் இல்லை, யாராவது ஒண்ணு இருந்தா கூட அது எல்லாத்தையும் வியாபிக்க ஆரம்பிச்சுடுத்து, எல்லாத்தையும் தரிக்க ஆரம்பிச்சுடுத்து அப்படின்னு சொன்னாக்கா அப்போ பகவானுக்கும் முக்தனுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா பகவான் இந்த பிரபஞ்சத்தை
தரிக்கிறான் நியமிக்கிறான் சேஷியாக இருந்துட்டு அவைகளை சேஷமா பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு நாம எல்லாம் சொல்லிருக்கோம் இல்லையோ. அப்ப அதுக்கு என்ன இப்ப பதில் சொல்லுவீங்க? அத மாதிரிதான் நான் எடுத்த முக்தனுடைய இதுவும் முக்தனுடைய தர்மபுத்த ஞானம் எல்லா இடத்தையும் வியாபிச்சு எல்லா பிரபஞ்சத்தையும் தரிக்கிறது. எல்லாத்தையும் தரிச்சதுன்னாக்கா அப்போ எல்லாத்தையும் நியமிக்கிறதுன்னு ஒத்துக்கணும், எல்லாத்துக்கும் சேஷியா இருக்குன்னு ஒத்துக்கணும். அந்த சேஷியா இருந்ததுன்னாக்கா அப்போ பகவான மாதிரியே இந்த முக்தாத்மாவும் எல்லாத்தையும் தரிக்கிறான் எல்லாத்தையும் வியாபிக்கிறான் அப்படின்னு வந்துடும். அதுக்கு என்ன பதில்? ஏன்னா அது விரோதம் வரும், இருந்துட்டு போட்டவேன்னு சொல்லிடலாம். அப்படி ஆனா அது இருந்துட்டு போட்டோம்னு சொன்னா என்ன எடுத்தோம்னா இஷ்டாபத்தின்னு கேட்டாக்கா அதுல பெரிய தோஷம். பகவானுக்கே உரிய இந்த பிரபஞ்ச தாரணம், பிரபஞ்ச நியமனம், பிரபஞ்ச பிரவர்த்தனம் இதெல்லாம் ஜீவனுக்கும் வர்றது அப்படின்னு சொல்லிட்டாக்க அது விரோத மூல்யம். அப்ப ரெண்டு பேருக்கும் லட்சணம் என்ன? ரெண்டு பேருக்கும் ஒரே லட்சணம் அர்த்தமா? அது கிடையாது. ஏன்னா அடுத்த அதிகரணத்துல நாம வரிசையா சொல்ல போறோம் முக்தேஸ்வரியம் எப்படிப்பட்டது, பகவத் அதீனமா இருக்கும், பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டியோ நியமனமோ எதுவுமோ முக்தனுக்கு வராது அப்படின்லாம் அடுத்த அதிகரணத்துல 6 சூத்திரங்கள்னால சுவாமி 9 ஸ்லோகங்கள்னால சாதிக்க போற. அதனால இப்போ இவன் தரிக்கிறான் முக்தன் தரிக்கிறான் சொன்னா என்ன ஆகும்? பகவானுக்கு நம்ம என்ன என்னெல்லாம் சொல்லுவோமோ அதெல்லாம் ஜீவனுக்கும் வந்துடும். ஆடும் பகவான் நிமித்த காரணம், அப்ப ஜீவனும் நிமித்த காரணம், அதாவது பண்றவன். பகவான் உபாதான காரணம், கடத்துக்கு மண்ணு, பானைக்கு மண்ணு எப்படி மூலப்பொருள் மூல காரணமா இருக்குதோ அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கு பகவான் இருக்கான்னு நாம சொல்றோம். அப்ப எல்லாத்தையும் தரிக்கிறதுனால நியமிக்கிறதுனால இந்த பகவான மாதிரி இந்த முக்தாத்மாவும் உபாதான காரணம் மூலப்பொருளா ஆயிடுறான் அப்படின்னு சொல்லும்படியே ஆயிடும். இதெல்லாம் எப்பேற்பட்ட விரோதங்கள்! இது வேத விரோதம், வேதத்துக்கு விரோதமா இருக்கு இந்த தத்துவம். அதே மாதிரியாக ஸ்மிருதிகள், ஸ்மிருதிகள் சொல்றதெல்லாம் விரோதமா இருக்குது. அத மாதிரி யுக்தி விரோதம், சூத்திரகாரர் சாய்க்கிறதுக்கு விரோதம், தர்க்க விரோதம். சூத்திரகாரர் சொல்ற சூத்திர விரோதம், சூத்திரகாரர் பிரமாணம் சொல்லிட்டு போயிட்டார் பிரகிருதி பிரகிருதினாக்க உபாதான காரணம்னு அர்த்தம், சே அப்படின்றதுனால நிமித்த காரணம்னு அர்த்தம்னுட்டு நம்ம முதல் அத்தியாயம் 4 பாகத்துல 7 அதிகரணம் பிரகிருதி அதிகரணம் அந்த சூத்திரத்துக்கு அர்த்தம் சொல்லிச்ச சொல்லியிருப்போம். அப்போ பிரகிருதினா உபாதான காரணம்னு அர்த்தமாச்சே. இப்ப பகவான் உபாதான காரணம்னு ஜீவன் கூட உபாதான காரணம்னு ஆயிடுவான். எல்லாம் பகவானுக்கு என்னென்ன லட்சணம் சொல்றோமோ அந்த லட்சணங்கள்லாம் ஜீவனுக்கும் வந்துடும். பகவான் சர்வசரீரி, இவனும் வியாபிச்சிருக்கான் தர்மபுத்த ஞானத்தினால, அதனால ஜீவன் கூட சரீரி அப்படின்னு ஆயிடுவான். பகவானுக்கே போட்டியாதான் இப்பான் இவன். அந்த மாதிரி சொல்லிட்டாக்க ஸ்ருதி விரோதம், சூத்திர விரோதம், அதுக்கப்புறம் ஸ்மிருதி விரோதம் இருக்கு, அதுக்கப்புறம் தர்க்க விரோதம் இருக்கு. இதெல்லாம் நீங்க வந்து ஒத்துக்கிறீங்களா? அந்த விரோதத்தெல்லாம் நீங்க அங்கீகரிச்சுட்டீங்கன்னாக்கா அப்போ பகவானுக்கும் முக்தாத்மாவுக்கும் பேதமே இல்லை அப்படின்னு ஆயிடும். அதனால அதுக்கு என்ன சொல்றது சமாதானம் அப்படின்னு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு சமாதானம் சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தினால. ஒரு விஷயம் தெரிஞ்சுப்போ, தர்மபூத ஞானம் அப்படிங்கிறது வியாபிச்சு இருக்கிறது. அந்த தர்மபூத ஞானத்தை கொண்டுதான் இந்த அனைத்து சரீரங்களையும் முக்தாத்மா தரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டோம். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் நீ கேட்டப்பாரு எல்லாத்தையும் தர்மபூத ஞானத்தை கொண்டே இவன் வந்து தரிக்கிறான் இந்த உடம்பெல்லாம், இவனுக்கு எத்தனையோ உடம்பு எடுத்துக்கிறான்,
அத்தனை உடம்புகளையும் தன்னுடைய தரபூத ஞானத்தை கொண்டுதான் தரிக்கிறான் அப்படின்னு நாங்க சொன்னோம். அதை சொன்னதை வச்சு நீ என்ன கேட்ட, அப்படியானாக்கா பகவான் மாதிரி அனைத்து பிரபஞ்சத்தையும் தரிக்கட்டுமே, அனைத்து வஸ்துக்களையும் அவனே பண்ணட்டுமே, அவனே நியமிக்கட்டுமே, அத மாதிரி வந்துடுமே அப்படின்னுட்டு அவன் நம்மளை கேட்டானு இல்லையோ, அது வராது. ஏன் தர்க்க விரோதம் அது வரும், அது தர்க்க விரோதம் பிரதானமா வரும். என்ன தர்க்க விரோதம் வரும் அப்படின்னு சொன்னாக்க, பிரதானமானது பாருங்க, காலம் இருக்கே அது விபு. நேத்தி கூட சொன்னோம் நம்ம சித்தாந்தத்துல, நம்ம சித்தாந்தத்துல பகவான் பிராட்டி சர்வபூத ஞானம் காலம் இதெல்லாம் விபு அப்படின்னு ஒத்துன்னு இருக்கும். இப்ப காலம் விபு இல்லையோ, காலம் எல்லாத்திலையும் வியாபிச்சு இருக்கும் இல்லையோ, அப்ப காலம் தரிக்கிறதா அனைத்தையும் அவனும் ஒத்துக்கல, ஒரு பட்சம் ஒத்துக்கல. இது காலம் வந்து அனைத்து அது விபுவா இருந்தாலும் காலத்துக்கு எங்க முடிவு, இந்த காலம் நம்ம முடிவே கிடையாது. நாம சொல்லிட்டு இருக்கோம் நேத்தி, போன வாரம், போன மாசம், போன வருஷம் அப்படின்னா நாம சொல்லிட்டு இருக்கோம். இத சுவாமி வந்து தத்துவ சாகலாபத்துல 69வது ஸ்லோகத்துல சாதிக்கிறார். இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு உபாதி, நம்ம சௌகரியத்துக்கோசரம் பிரிச்சு வச்சுட்டு இருக்கோம், நம்ம சௌகரியத்துக்கோசரம் தான் பிரிச்சு வச்சுட்டு இருக்கோம். ராத்திரி பகல், ராத்திரி பகல் அப்படின்னு ஒரு சுபாடித ஸ்லோகம் ஒண்ணு சொல்லுவா, சூரியன் நித்தியபடி உதயமாகிறான், நித்தியபடி அஸ்தமிக்கிறான், உதயாஸ்தமனம் நித்தியபடி இருக்கு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது ஏன் தெரியுமா, உங்களுக்கு எல்லாம் புரியல, நீங்க என்ன சூரியன் உதிக்கிறதும் சூரியன் அஸ்தமிக்கிறதும் நினைச்சுட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே சூரியன் உதிக்கிறதும் அஸ்தமிக்கிறதும் எதுக்கு தெரியுமா, நம்ம ஆயுசு குறைஞ்சிட்டு இருக்குதுன்னு காமிக்கிறதுக்கு தானோ, நம்ம ஆயுசு குறைஞ்சிட்டு இருக்குது, அதனால அதுக்கேத்த மாதிரி சீக்கிரம் தர்மத்தை சங்கிரகிச்சிடுங்கோ, நிறைய தர்மங்களை பண்ணிடுங்கோ அப்படின்னு சொல்லணுமா. அதுக்கோசரம்தான் சூரியன் உதிக்கிறது சூரியன் அசமிக்கிறதுன்னு சொல்றோம். அதனால இதெல்லாம் ஒரு உபாதி, இயற்கை. நித்தியப்படி தூங்குறோம், பகல்ல தூங்குறோம், ராத்திரி தூங்குறோம். இந்த தூங்கி எழுந்தா பகல், தூங்கிட்டோம்னாக்கா ராத்திரி அப்படின்னு தான் நம்ம பெரியவாள்லாம் வச்சுட்டு இருந்தா. ஆனா இப்ப என்ன எடுத்து எப்ப டைம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் தூங்கிட்டு இருக்கோம், எப்ப எழுந்துக்கிறோமோ அப்ப அது பகலாயிடுமா அது ராத்திரி ஆயிடுமா. நம்ம தூங்குறதெல்லாம் ராத்திரி இல்லை, நம்ம முழிக்கிறதெல்லாம் பகல் இல்லை. இதெல்லாம் ஒரு உபாதி. உபாதின்னா ஏதோ ஒரு காரணத்தை இட்டு இது மாதிரி பிரிக்கிறது. அதனாலதான் சொல்றார் காலஸ்யோ பாதிபேதா கதிஜன ஜகுரு அப்த மாசாதி பேதம் அப்படின்னு, அப்த வருஷம் மாசம் பக்ஷம் அப்படின்லாம் பிரிக்கிறா, அதெல்லாம் ஏதோ ஒரு உபாதி வச்சுன்னு பிரிக்கிறாவா. அந்த உபாதிங்கிறது வந்து நம்ம சௌகரியத்துக்கோசரம் வச்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு எத்தனை வயசாகுது, எனக்கு 58 வயசாகுது, 58 நடக்கிறது இப்போ. அந்த 58 சொல்றதுக்கு எனக்கு ஒரு வருஷம் வேணும், எனக்கு நான் அதை சங்கல்பம் பண்ணிக்கணும், கேட்க மாட்டோம்னா எப்படி சங்கல்பம் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் இது பண்றேன் அப்படின்னு பண்ணிக்கணும். அந்த இதுக்கெல்லாம் இந்த வருஷம் வேணும், அது மாதிரி அயனம் வேணும், ரித்து வேணும், மாசம் வேணும், நட்சத்திரம் வேணும், பக்ஷம் வேணும், திதி வேணும், எல்லாம் வேணும். இதெல்லாம் ஒரு உபாதியை வச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நம்ம சௌகரியத்துக்கோசரம். இல்லாத போனாக்க இது வந்துடும், வித்தியாசமே இல்லாம போயிடும். பெரியவர் சின்னவர், புராதனம் பிராச்சீனம் அர்வாச்சீனம், அந்த மாதிரி வித்தியாசமே இல்லாம போயிடும். அந்த மாதிரி வித்தியாசம் இல்லாம போயிடக்கூடாது. அதுக்கோசரம் நம்ம ஏதோ ஒரு உபாதியை வச்சுட்டு இதெல்லாம் கற்பிக்கிறோம். வசுதாக காலம்ங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா அடிச்சிருக்கிறது, இது எல்லா எல்லா சமயத்திலையும் காலம் இருந்துகிட்டே இருக்குது. நித்திய ஸ்ரீகுண்டம் போனாலும் சரி அங்க காலம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனாலதான் தேசிகன் என்ன பண்ணிட்ட, ஸ்ரீமத் ரகசியத்திரை சாதிக்கும் பொழுது
காலம்ங்கிறது அந்த வஸ்துவோடு சேர்ந்துட்டே பாசிக்கும் அப்படின்னு சாதிச்சுட்டார். அது எப்படி என்ன பாருங்க, அது கடோஸ்தி அப்படின்னு சொன்னாங்க, கடக அஸ்தின்னு சொன்னான். இந்த கடமானது இப்ப இருக்கு அப்படின்னு, கடம் இருக்குனாக்க அது நிகழ்காலம் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ அந்த காலமானது அந்த வஸ்துவோட சேர்ந்துருக்குது, காலம் நிகழ்காலம் அது அந்த வஸ்து இப்ப இருக்கிறதுனால அது கடகா ஆசீத் அப்படின்னு சொன்னோம். கடம் இருந்தது அப்படின்னு இப்ப அந்த கடம் இல்லை, முன்னாடி கடம் இருந்தது. அப்ப கடம் ஆசீத் கடகா ஆசீத் சொன்னாக்க அப்போ இறந்த காலம், அது அந்த இறந்த காலம்ன்றது ஒண்ணு அந்த வஸ்துவோட சேர்ந்து தெரிகிறது. கடோ பவிஷ்யதி, கடமானது இருக்க போறது அப்படின்னு சொன்னாக்க எதிர்காலத்தோட சேர்ந்து அந்த வஸ்து தெரிகிறது. இப்படி வஸ்துவோட சேர்ந்து இவைகள்லாம் தெரியும். அதனால இந்த காலம்ங்கிறது எப்பொழுதும் வியாபிச்சு இருக்கிறது, காலம் இல்லாததே கிடையாது, காலம் இல்லைன்னே சொல்ல முடியாது. எல்லா சமயத்திலையும் காலம் ஒண்ணு இருந்துட்டே இருக்கு, நாம தான் போயிட்டு இருக்கோம். அதனாலதான் நம்ம பெரியவாழ்லாம் காலம் மாறி போச்சு, காலம் நம்ம தான் மாறி இருக்கமே தவிர காலம் மாறவே இல்லை, காலம் அப்படியே இருக்கு. அது பாட்டுக்கு சூரியன் உதிக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறது, சந்திரன் உதிக்கிறது, சந்திரன் அஸ்தமிக்கிறது, எல்லாம் நடந்துட்டுதான் இருக்கு. நாம தான் மாறி போயிருக்கமே தவிர்த்து காலம் மாறவே இல்லை. காலம் மாறாததுனால காலம் மாறி போயிடுச்சுன்னு நம்ம சொல்றது ரொம்ப தப்பு. அதனால காலம் ஒரே மாதிரிதான் இருக்கும். அதனால இந்த காலமானது எப்பொழுதும் நித்தியமானது. அது ஏன்னா விபுவா இருக்கிறது எல்லாம் நித்தியமா இருக்கும், எது விபுவா இருக்கோ அது நித்தியமா இருக்கும், மாதிரி எது அணுவா இருக்கோ அதுவும் நித்தியமா இருக்கும். ஒரே ஒரு இது, சில விஷயங்கள்லாம் சூக்ஷமா இருந்தா கூட அது ரூபபேதம் வரும் அச்சேதனங்கள். ஆனால் இந்த காலமானது நித்தியமா விபுவாக வியாபிச்சு இருக்கும். காலம் வியாபிச்சு இருக்கும் இல்லையா, அதனால இப்ப அவன் என்ன கேட்டான் நம்மளை பார்த்துட்டு, தர்மபூத ஞானம்ன்றது வியாபிச்சு இருக்கிறதுனால எப்படி இத்தனை உடம்பெல்லாம் தரிக்கிறதோ அத மாதிரி இந்த பிரபஞ்சத்தையும் தரிக்கட்டுமே நியமிக்கட்டுமே அப்படின்னு அவன் கேட்டான் பூர்வபக்ஷி. அதற்கு சமாதானம் சுவாமி கேட்கிற குமார வரதேசிகன் தரியவன சாரால் வியாக்கியான, அசையனக்க காலம் கூட தான் வியாபிச்சு இருக்குது விபுவா, அவ காலம் வியாபிச்சு இருக்குது இல்லையா, அதனால அதுவும் இந்த பிரபஞ்சத்தெல்லாம் தரிக்கட்டுமே நியமிக்கட்டுமே அது நீ ஒத்துப்பியா, எனக்கு காலம் வந்து ஒரு அச்சேதனம் மாதிரி அது தரிக்குமான்னா. அத மாதிரிதான் இந்த இடத்துலையும் காலம் எதனால வியாபிச்சு இருக்கிறது அப்படின்ற ஒரே காரணத்தினால இந்த பிரபஞ்சமானது தரிக்கப்படுகிறதுன்றது கிடையாது. இதுதான் இந்த இடத்துல பிரதானமான யுக்தி, வியாபிச்சிருக்கிறதுனாலயே எல்லாத்தையும் தரிக்க முடியாது. காலம் வியாபிச்சு இருக்கிறது அது தரிக்கலையே, அதனால தர்மபூத ஞானம் வியாபிச்சு இருக்கிறதுன்றதுனால தரிக்கல. இன்னும் என்ன அப்படின்னாக்க, பகவான்னு ஒருத்தன் இருக்கான், அவன் பண்ற காரியம் இது, அவன் சக்தியை கொடுக்கறான் இந்த முக்தாத்மாவுக்கு தர்மபூத ஞானம் விகசிக்கட்டும். விகசிச்சு அந்த தர்மபூத ஞானத்தை கொண்டு இவன் பல சரீரங்களை நிர்வகிக்கட்டும், தரிக்கட்டும், நியமிக்கட்டும் அப்படின்னு எம்பெருமான் சங்கல்பிக்கிறான். அந்த சங்கல்பத்தை கொண்டுதான் இது வரது. ஏன்னா அவன் சர்வசக்தன், அவன் சர்வசக்தனா இருக்கிறதுனால விபுவா இருக்கிறதுனாலையும் சர்வசக்தனா இருக்கிறதுனாலையும் சர்வஜ்ஞனா இருக்கிறதுனாலையும் அவன் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கான், எல்லாத்தையும் தரிக்கிறான், எல்லாத்தையும் நியமிக்கிறான் சர்வேஸ்வரன். அதனால அவனுக்கு அது எல்லாம் பொருந்தி இருக்கும். ஆனால் ஜீவாத்மா முக்தன் இருக்கானே, அவனுக்கு தர்மபூத ஞானம் இருக்கலாம், சர்வஜத்துவம் இருக்கலாம், சர்வசக்தித்துவம் இருக்கலாம், ஆனால் அவன் எல்லாத்தையும் நானும் தரிப்பேன் பகவான மாதிரி அவனால் கிளம்ப முடியாது. ஏன் கிளம்ப முடியாது அப்படின்னாக்க,
பகவானுடைய சங்கல்பம் இல்லாம இவனால எதையுமே பண்ண முடியாது. பகவானுடைய சங்கல்பம் இருந்தாதான் எல்லாம் இவனால பண்ண முடியும். பகவான் சங்கல்பிக்கிறான் இந்த மாதிரியாக இதெல்லாம் பண்ணட்டும்னு. அவனுடைய சங்கல்பம் இல்லைன்னாக்க இவனால எதுவும் பண்ணவே முடியாது. தேனவினா திருணாகிரமத்தை நான் செலுத்தி அப்படிங்கிற குமார வந்து வச்சுக்கணும். புல்லோட நுனி இருக்கே அது கூட பகவானுடைய சங்கல்பம் இல்லைன்னா அசங்காது, அசையவே அசையாது. அவன்தான், அவன் நினைச்சாத்தான் எல்லாம் அசையும் எந்த காரியமும் பண்ண முடியும். இவனுக்கு சர்வஜ்ஞ முக்தனாயிடலாம், நரபோத ஞானம் விகசிச்சுடலாம், அதே மாதிரி இதுவாயிடலாம், சர்வஜ்ஞத்துவம் சர்வசக்தித்வம் அதெல்லாம் வரலாம். அவனுக்கு சத்திய சங்கல்பத்தெல்லாம் வரலாம். வந்தா கூட இவனால எதையுமே பண்ண முடியாது அவனுடைய சங்கல்பம் இல்லாம. அவன் சங்கல்பம் தான் நம்மளை எல்லாம் பண்ண வைக்கிறது. அதனால இந்த முக்தாத்மான்றவன் தர்மபூத ஞானத்தை கொண்டு தன்னுடைய உடம்புகளை எடுத்துக்கிறான். அந்த உடம்புகள்லாம் கூட தன் தர்மபூத ஞானத்தை கொண்டு தரிக்கிறான், நியமிக்கிறான், நிர்வகிக்கிறான் அப்படிங்கிறது சித்தாந்தம். அதுக்கெல்லாம் மூல காரணம் எது அப்படின்னா பகவானுடைய சங்கல்பம் தான், அவருடைய இச்சை. பகவான் ஆசைப்படுறான், இவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கானே, எவ்வளவு சாப்பிட்டு உபாசனம் பண்ணினான், என்னையே நினைச்சுன்னு வந்திருக்கான், அப்படிப்பட்டவன் ஆனந்தமாக இருக்கட்டும், அவனுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணிக்கட்டும். அந்த பிடிச்சது பண்ணிக்கிறதுன்றது கூட என்னது, அது எதுல எதுல அவனுக்கு நான் சொல்றனோ அததான் அவன் பண்ணிக்கலாம். எல்லாத்திலையும் அவனால பண்ணிக்க முடியாது. ஏன்னா பிரமாட்டாலே கை வச்சாக்க அவர் வந்து என்னென்ன பண்ணணுமோ அவர் அதை பார்த்துப்பார், இவன் என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணிக்கலாம். அதனால இப்ப என்ன எடுத்து சர்வேஸ்வரன் வந்து அவனுக்கு லட்சணம் சர்வசரீரித்வம் சர்வசேஷித்வம் சர்வ வியாபகத்துவம் சர்வதாரகத்துவம் சர்வநியந்திரத்துவம் அப்படி சர்வேஸ்வரத்துவம் இதெல்லாம் இருக்கு. இவைகள் அத்தனையுமே பகவானுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய திருக்கல்யாண குணங்கள் லட்சணங்கள் சுரூபம். அந்த சுரூபமானது முக்தாத்மாவுக்கு வரவே வராது. அவன் அணுதான், அணுவா இருந்தாலும் அவருடைய தர்மபூத ஞானம் விகசிக்கும். அந்த தர்மபூத ஞானம் விகசிச்சாலும் அதை கொண்டு பகவான் சொல்றபடி அவன் செய்யணும். இவன் இஷ்டப்படி எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. இவன் ஏதாவது பண்றான் அப்படின்னாக்க பகவத் சங்கல்பம் இல்லாம பண்ணவே முடியாது. இதுல ஒரு அழகான உதாரணத்தை காமிக்கிறார் சுவாமி. நம்ம சௌபரிய திருஷ்டாந்த நாம காமிச்சோம், எத்தனை தபஸ்விகள் இருக்க, எவ்வளவு மகரிஷிகள், அத்தனை பேரும் பல உடம்பு எடுத்துட்டாள், அத்தனை பேரும் பல உடம்பு எடுத்துட்டாளோ இல்லையே, சில பேர் தான் முடிஞ்சுது, சில பேருக்கும் முடியல. இதுல பெரும் தபஸ்வண்டி அது காரணம் இல்லை. இவாளுடைய பூர்வ ஜென்மாக்கள்ல பண்ணின புண்ணியங்கள்லாம் இருக்கு பாருங்கோ, கர்மசக்தி, அந்த கர்மசக்தியும் காரணம். முன்னாடி இவன் பண்ணின கர்மாக்கள், அந்த கர்மாக்கள்லாம் இவனுக்கு அனுகூலமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அனுகூலமான கர்மாக்கள் தான் இவனுக்கு காரணமா இருக்கிறது தான். அந்த கர்மாவனால இவனுக்கு ஒரு யோக சக்தி வருது, கர்மாவனுடைய பலன் அது. அந்த அந்த பலத்தை கொடுக்கறது கூட எம்பெருமான். நம்ம பண்ணின புண்ணிய பாவத்துக்கு அனுகுணமாக பகவான் என்ன பண்றான்னாக்க புண்ணியபாதமா பலன் தரான். அந்த பலனானது நாம வந்து இத மாதிரி காரியங்களை பண்ணி வைக்கிறது. ஓ லோகத்துல பார்த்துதான் இருக்கும், எத்தனையோ மகான்கள், பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் இருக்கா, அவ முன்னாடி அடியெல்லாம் எங்க நிக்க முடியும்? இந்த காலத்திலேயே எத்தனை பெரிய பெரிய பண்டிதர்கள், அவ முன்னாடி அடியனால நிக்க முடியுமா? ஏன்னா என்னுடைய கர்மான்றது புண்ணியன்றது ரொம்ப குறைவானது, அதனால அடியனுக்கு கிடைச்ச பலன் ரொம்ப குறைவானது. அதே அந்த மகான்கள் எல்லாம், மகா புத்திமான்கள் வித்வான்கள் எல்லாம்
அவாளுக்கோ புண்ணிய பலன் அதிகமா இருக்கு. அதனால பகவான் அவ்வளவு அனுகிரகிக்கிறாங்க, அதை கொண்டு அவா பிரவர்த்திக்கிறா, அடியேன்னு ஏதோ கொடுத்த புண்ணிய பலத்தை கொண்டு அடியேன் பிரவர்த்திக்கிறேன். எல்லா ஜனங்களும் அப்படித்தான், எல்லா லோகத்துல இருக்கக்கூடிய அனைத்து ஜனங்களுமே இந்த கிரமத்துலதான் போறாங்க. அதனால சௌபரி வந்து அவர் 50 சரீரத்தை எடுத்துட்டார், 50 கன்னிகைகளை கல்யாணம் பண்ணிண்டார், 50 சரீரம் எடுத்துட்டார், தன்னுடைய தபோபலத்தினால 50 மாளிகைகளை கட்டினார், 50 பெண்களோடையும் ஒரே சமயத்துல இருந்த ஆனந்தமா அவர் ஜீவனத்தை அனுபவிச்சார், 50 பேரோட்டையும் 4 குழந்தைகளை பத்தினு 200 குழந்தைகள் பத்தினார். இது விஷ்ணுபுராணம் திரண்டு போறது, அப்படிப்பட்ட உசந்த சௌபரியனுடைய கதை. ஆனால் அந்த சௌபரிக்கும் அவர் பண்ண புண்ணிய பலன் தபோபலன் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பகவான் கொடுக்கிற பலன் அது. அந்த பலத்துலதான் சௌபரி வந்து உடம்பு எடுத்துக்க முடிஞ்சது. அது எல்லா ரிஷிகளையும் எடுத்துக்கவே இல்லையே. பீஷ்மாச்சாரியர் பெரிய யோக நிஷ்டர், பெரிய யோக நிஷ்டர், ஏன் அவர் எடுக்கல? அவரால் எடுத்துக்க முடியலையே. அவரும் பெரிய யோகி தானே, பெரிய யோகியா இருந்தா அவர் எடுத்துக்கணுமா வேண்டாமா? அவர் எடுத்துக்கல. ஏன் எடுத்துக்கல அப்படின்னு சொன்னாக்கா, அவருடைய கர்ம பலன் அவ்வளவு, அவருடைய தப்போ பலன் அவ்வளவு, அந்த பலன் தான். அதனால இந்த இடத்துல வந்து கர்ம பந்தம் இருக்கு பாருங்க, அது கூட தேவையா இருக்கு இந்த பத்த செயல. அதனால பத்த செயல சௌபரி வந்து பல சரீரங்கள் எடுத்துட்ட, தன்னுடைய தர்மபூத ஞானத்தை கொண்டு எல்லா சரீரங்களையும் நிர்வகிச்ச தரிச்ச அப்படின்னு நாம சொல்றோம், அது உண்மை. ஆனால் அந்த உடம்பை எடுத்துக்கிறதுக்கும் அந்த உடம்புகளை தரிக்கிறதுக்கும் அதை நியமிக்கிறதுக்கும் அதை நிர்வகிக்கிறதுக்கும் அதுக்கும் ஒரு சக்தி வேணும். அந்த சக்திக்கு பேரு யோக சக்தி அப்படின்னு சொல்றார். அந்த யோக சக்தி எப்படி வந்தது அப்படின்னா, அவர் பண்ணின புண்ணிய ரூப கர்மா, புண்ணியமா இருக்கக்கூடிய கர்மா, அந்த கர்மாவனுடைய பலன் இருக்கு பாருங்க, அதுதான் அவரை அத மாதிரி எடுக்க வச்சது, அதுதான் யோகசக்தி. அந்த யோக சக்தி இருந்தாதான் இங்க பண்ண முடியும். ஆனால் முக்தி திசையில அப்படி இல்லை, இவனுக்கு அந்த கர்ம பந்தமே போயிடுத்து, கர்ம பந்தமே போயிட்டதுனால முக்தி திசையில போனான்னாக்கா அவன் இதெல்லாம் இல்லாம ஞானம் ஒன்றி இருக்கு அவனுக்கு. பகவான் கொடுத்த சத்தியசங்கல்பத்துவம் இருக்கு, அந்த சர்வசக்தித்துவம் சர்வஜத்துவம். சர்வசக்தித்துவம்னா பகவான் மாதிரி சர்வசக்தி இல்லை, எதுல பிரவர்த்திக்க முடியுமோ அந்த சக்தி உடையவன் அர்த்தம். அதனால இத மாதிரி இருக்கக்கூடியவன் இந்த முக்தன். அதனால ரெண்டு பேருக்கும் பேதம். உதாரணம் எதுக்கு வந்தது சௌபரி உதாரணம்னாக்கா, ஒரு பத்ததையில் இருக்கக்கூடிய ஜீவனே தன்னுடைய கர்ம பலத்தையும் தபோ பலத்தையும் வச்சுண்டு எல்லாத்தையும் பண்றோ இல்லையோ, அவரே பண்ணச்ச முக்தாத்மா ஏன் பண்ண மாட்டான்? இந்த இடத்துல ரெண்டுத்திலையுமே எப்படி அப்படின்னாக்கா, பகவான் கொடுத்த பலன்தான் அது, பகவான் கொடுத்த பலன்தான், அவன் தான் எல்லாம் சக்தி கொடுக்குறான். அதனால இப்ப என்ன எடுத்து, ஜீவன் அவனுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தியானது எம்பெருமானால கொடுக்கப்படுறது, எம்பெருமானால கொடுக்கப்பட்ட சக்தியை வச்சுட்டு அவன் பிரவர்த்திக்கிறான், அதெல்லாம் நியமிதமான சக்தி. இதுதான் இன்னும் விசேஷம், நியமிதமான சக்தி. பகவான் நீ எதுல பிரவர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்றானோ அதுல உண்டிதான் பிரவர்த்திக்க முடியும். இவன் தன்னுடைய சக்தியை கொண்டு எல்லா காரியத்தையும் இவனால பண்ண முடியாது. அதான் நியமித சக்தி அப்படிங்கிற தேசியம். எல்லா இதுவும் சக்தியும் வந்துருத்தோம்னாக்கா, அப்ப பகவான் இதுக்குன்னு கேள்வி வந்துடும். நாம நினைக்கிறதா நடந்துருத்தோம்னு சொல்லுவோங்கோ, அப்ப என்ன பலன்? தெய்வத்துக்கு என்ன காரியம்? நம்ம என்னவோ ஆசைப்படுறோம், ஆசைப்படுறது அனைத்தும் கிடைச்சிருத்தோம்னாக்கா அது, அப்ப பகவான் எதுக்குன்னு ஒரு கேள்வி வரும். இன்னொன்னு,
முக்தி திசையில நம்ம ஆசைப்படுறதெல்லாம் எல்லாம் அனுகூல விஷயங்களாகவே இருக்கும். நமக்கு எது அனுகூலமோ அதை தவிர்த்து வேற எதுவும் நினைக்க மாட்டோம். அங்க பயம்ட்ட கர்ம பலன் இல்லையோ இல்லையோ, கர்ம பந்தம் இல்லாதனால நமக்கு பிடிக்காதது, நமக்கு பிரதிகூலமானது, அதெல்லாம் நினைக்கவே மாட்டோம் நாம. ஆனா இங்க அப்படி இல்லை, எல்லா சிந்தனையும் நமக்கு வரும், நல்லது கெட்டது எல்லாம் வரும். பிரதிகூலமாகவும் நினைக்க தோணும், அனுகூலமாகவும் நினைக்க தோணும். அனுகூலமாக நினைச்சுட்டு இருக்கச்சே நமக்கு அனுகூலமான பலன்களே வந்துட்டு இருக்கும். பிரதிகூலமாக நினைக்கிற சமயத்துல அந்த பிரதிகூலமானதெல்லாம் பலன் வந்துருச்சுன்னு நினைச்சவங்க நம்மளால தாழ முடியாது. அதனாலதான் பகவான் வந்து அவ கர்மாவை வச்சிருந்து அதுக்கு அனுகுணமாக பலத்தை கொடுக்குறான். எனக்கு ஆசை இருக்குது, இவங்க உடம்பே ஒன்றும் ப்ராப்ளமே இருக்கக்கூடாது, ஆப்ரேஷன் பண்ணிட்டேன்னா அன்னைக்கே எழுந்து நடக்கணும் ஓடணும் அப்படின்றாங்க. ஆனா எனக்கு முடியலையே, என் ஆசைப்பட்டது முடியல, ஏன்னா அப்புறம் தீர்மானம் பண்ணி இது ஏதோ காரணம் இருக்கு அதுக்கு. நித்தியபடி ஆட்டோவில் போக வேண்டியதாக இருக்குது, போனாக்க மார் குழுங்கிறது, உடம்பே குழுங்கிறது, வலிக்கிறது. அது ஏன் வலிக்கிறதுனாக்க நம்ம அனுபவிக்கணும்னு இருக்கோம் இல்லையோ, என் கர்மா அப்படி இருக்கு, பாப கர்மா, அந்த பாப கர்மா தான் நம்மளை அது மாதிரி பண்ண வைக்கிறது. அதனால இந்த சக்தியானது நியமிதமான சக்தி, நியதம், இதுதான் உனக்கு, இதை தவிர்த்து எல்லாம் உனக்கு கிடையாது. அதுக்கு அனுகுணமா எல்லாத்தையும் நீ பிரவர்த்திச்சுட்டு போ அப்படின்னு பகவான் வந்து நியமிக்கிறான், அதை அனுகிரகிக்கிறான். அது எல்லா நிலைகளிலையும் ஒண்ணுதான், முக்தி திசையோ பத்த திசையோ நித்திய சூரிகளோ எல்லாருக்குமே, நித்திய சூரிகளுக்கும் அதே தான். என்ன, நித்திய சூரிகளுக்கு எப்பொழுதுமே கர்ம பந்தம் கிடையாது, முக்தாளுக்கு பத்த திசையில கர்ம பந்தம் இருந்தது, இப்ப உபாசனத்தினால உபாயத்தினால அந்த கர்ம பந்தமானது போயிடுச்சு. மற்றபடி வந்து அது ஒரே மாதிரிதான் ரெண்டு பேருக்கும் பெருமாள் அனுகிரகிச்சிருக்கு. அதே மாதிரிதான் பத்த திசையிலையும் எல்லாத்துலயும் பகவானுடைய இச்சை இருக்க சங்கல்பம், அதுக்கு அனுகுணமாக தான் எல்லாம் பிரவர்த்திக்கிறது. அதனால நாம் வந்து எல்லாத்தையும் நம்ம மாத்திடலாம்னு நினைக்க முடியாது. ஆகவே பூர்வபக்ஷி கேட்டான் பாருங்கோ, இந்த மாதிரி சர்வேஸ்வரன் இவனுக்கு எல்லாம் கொடுத்தானோ இல்லையோ, அப்ப இவன் அனைத்து உடம்பையும் எடுத்துக்கிறான், தன்னுடைய தர்பூத ஞானத்தினால அனைத்து உடம்பையும் தரிக்கிறான். அப்படியானாக்க தரிக்கிறது நியமிக்கிறது எல்லாத்தையுமே இந்த பிரபஞ்சத்தையே பண்ணட்டமே, அவன் பிரபஞ்சத்தையே பண்ணிட்டான்னாக்க பகவான் மாதிரி இவனை ஆடுவானே, அதனால இன்னும் தப்பு இல்லையே, அதே இருக்கட்டமே அப்படியே நட்டு பூர்வபக்ஷின்னு ஆட்சேபிச்சான். அதற்கு சமாதானம் என்ன சொன்னார், இந்த முக்தாத்மாவுக்கு நியதமான சக்தி தான், இவ்வளவுதான் அவனுக்கு சக்தின்னு பெருமாள் வந்து நிர்ணயம் பண்றான். அவனுடைய தர்மபூத ஞானம் விகசிதமா இருந்தாலும் இவ்வளவுதான் அவனுடைய சக்தி அப்படின்னு நியமனம் பண்ணிடுறான் எம்பெருமான். நியமனம் பண்ணிட்டாக்கா அந்த நியமிதமான சக்தி எவ்வளவோ அதுலதான் இவனுடைய பிரவர்த்தி இருக்கும். அதனால பிரபஞ்சத்தை தரிக்கிறது இவனுக்கு வரும், பிரபஞ்சத்தை நியமிக்கிறது வரும் அப்படின்ற கேள்வியே வரவே வராது. அது பத்த திசையிலையும் அப்படித்தான். ஏன்னா சௌபரி வந்து பல சரீரங்கள் எடுத்துட்டு தர்மபூத ஞானத்தை கொண்டு நியமிச்சார் நிர்வகிச்சார் அப்படின்னு சொல்ல முடிஞ்சோ, அப்போ தர்மபூத ஞானத்தை கொண்டே சௌபரியே இந்த பிரபஞ்சத்தை நிர்வகிக்கட்டுமே அப்படின்னு கேள்வி வருமே. அதுக்கு சொன்ன அந்த இடத்துல தர்மபூத ஞானத்தை கொண்டு அவர் பண்றார் அப்படின்னு சொன்னாக்கா அது கர்ம பந்தம் இருக்கு அங்க. கர்ம பந்தம் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க, அவருக்கு ஆசை வந்திருக்குமா, ஒரு மீனவனை பார்த்துட்டு மீன், அந்த மீன்களுடைய ராஜா, அந்த மத்ஸ்யராஜன் மீனை பார்த்துட்டு ஐயோ நானும் இந்த மீன் மீன் மாதிரியே நானும் இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. நம்ம பொதுவாவே நாம என்ன ஆசைப்படுவோம், பொதுவா ஒரு பெரிய ஆச்சாரியர் இருக்காருனாக்க அவரை மாதிரி நமக்கு ஞானம் வர வேண்டாமா, அவரை மாதிரி நமக்கு குணம் வர வேண்டாமா, அவரை மாதிரி நமக்கு பிரவர்த்தி இருக்க வேண்டாமா, அவரை மாதிரி பேர் இருக்க வேண்டாமா, அவரை மாதிரி பிராபல்யம் இருக்க வேண்டாமா, அப்படிதான் ஆசைப்படுவோம். நம்மளை காட்டிலும் வசதியா இருக்கிறவாளை பார்த்துதான் நம்மளாம் ஆசைப்படுவோம்.
இதுதான் லோகத்துல பாக்குறது ஒண்ணு. இது எல்லாருமே அப்படிதான், சாமானிய ஜனங்களே இத மாதிரி ஆசைப்படுறா. நம்மளை காட்டின வசதியே யார் இருக்காளோ அவள மாதிரி நாம் இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். ஆனா இங்க சௌபரி ஒரு கேவல மீன். அந்த மீன் தன் ராணிகளோட போறது, தன்னுடைய இந்த குட்டி மீன்கள் எல்லாம் இருக்கு அவைகளோட பிள்ளைகளோட எல்லாம் போறது, அதை பார்த்த உடனே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, நாமளும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு அவருக்கு ஆசை வந்துடுத்து பாருங்க. பெரிய யோகியா இருந்தாலும் அவருக்கு அந்த மாதிரி ஆசை வந்தது. ஆசை வந்ததுனால அவர் என்ன பண்ண, இது மாதிரி 50 கன்னிகைகளை கல்யாணம் பண்ணி, ஒரு பொண்ணு தான் கேட்டார் அவர். ஆனா இந்த ராஜா வந்து இவருக்கு எப்படி கொடுக்குறதுன்னு யோசிச்சுதான் கிடையாது 50 பொண்ணையும் கல்யாணம் பண்ணி முடியாது. அடுத்தவருக்கு 50 பொண்ணையும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்தார் அவர். இதெல்லாம் இன்னொன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இந்த ரிஷிகள்லாம் இருக்காளே இவெல்லாம் சாமானியப்பட்டவா இல்ல. அவருக்கு அந்த மாதிரி ஆசை வந்ததுனாக்க இதெல்லாம் நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு போதும். அவ அவ்வளவு மட்டமானவா கிடையாது, இவ்வளோ தபசக்தி உடையவருக்கு இந்த மாதிரி அல்ப ஆசைகள்லாம் வரலாமா? ஆனது வருமா? ஆனால் அவர் வந்து அது மாதிரி பண்ணினார்னாக்கா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்கா, நமக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு தான். துர்வாசர் போய் அம்பரீஷ மகாராஜா கிட்ட போய் அபச்சாரப்படுவேரா? எப்பேற்பட்ட யோகி அவர். ஆனா அம்பரீஷ மகாராஜா கிட்ட அவர் அபச்சாரப்பட்டார்னு என்னத்துக்கு காரணம்? ஒரு வைஷ்ணவன் கிட்ட ஒருத்தன் அபச்சாரப்பட்டான்னாக்கா பகவானால் கூட காப்பாற்ற முடியாது அவனை. அந்த வைஷ்ணவன் கிட்ட அபராத க்ஷமனம் பிரார்த்திச்சுட்டு அந்த வைஷ்ணவன் அனுகிரகிச்சுன்னு கிருபையோட, அப்பதான் இந்த அபச்சாரப்பட்டவனுக்கு அந்த அபச்சாரத்துல இருந்து மோட்சம் கிடைக்கும், விடுதலை. இல்லாத போனா பகவானால் கூட காப்பாற்ற முடியாது அவனை. அதை காமிக்கணுமா? அதுக்கோசம் பகவான் துர்வாசர். அந்த துர்வாசர் பகவானான துர்வாசர் வந்து இதை மாதிரி நமக்கு எல்லாம் காமிச்சு கொடுக்குறார். உண்மையிலேயே அவர் மகாத்மா. இவாள்லாம் ரிஷிகள்லாம் சாமானியப்பட்டதா இல்லை. அந்த ரிஷிகள்லாம் இரண்யன் சொன்னான், இரண்யகசிப்பு இரண்யாயனமாக சொல்லு இரண்யாயனமாக சொல்லுன்னுட்டு எல்லாரும் இரண்யாயனமாகனு சொன்னாலும் ரிஷிகள்லாம் கூட சொன்னான், ஐயோ ரிஷிகள்லாம் அவ தபசக்தி வாய்ந்தவாளாச்சு, அவ போய் இது மாதிரி சொல்லலாமா? அவன் முன்னாடி நிற்காம போக வேண்டியதுதானே, எதுக்கு இரண்யாயன மகன் சொன்னாவா? அது ஒண்ணும் இல்லை, அவளுக்கு தெரியும். இரண்யசதி இப்ப என்ன நினைச்சிருந்தான், இரண்யாயன மகன் சொன்னா என்ன சொல்றான்னு நினைச்சிருந்தான், அவன் தன்னை சொல்றதா நினைச்சிருந்தான். ஆனால் இந்த ரிஷிகளை அப்படி நினைக்கல, அவ என்ன நினைச்சிருந்தா, இந்த இரண்யன்ற திருநாமமே எம்பெருமானுடையது தானே, அதனால எம்பெருமானுடைய திருநாமத்தை நாம சொன்னா தப்பு இல்லையே, அதனால இரண்யனாக்க பகவானுக்கு தான் நாமா. நாம நினைச்சுட்டு இருக்கோம் இந்த பேர் என் பேரு, நாராயணன்னா நானா நாராயணன், எனக்கு ஏதோ ஒரு இடுகுறி பெயர் அது. உண்மையிலேயே நாராயணன்னா பகவான் தானே, எல்லாமே அப்படிதானே. தேவதரிஜியம் மனுஷேஷு புண்ணாமா பகவான் அரிஹி ஸ்ரீநாமீர் லக்ஷ்மீர் மைத்ரேய நாணயோர் வித்யதே பரம் அப்படின்னு பராசரர் வந்து மைத்ரேயர் உபதேசிக்கிறார் விஷ்ணு புராணத்துல. அதனால தேவதைகளோ திரியக்குகளோ அல்லது புருஷா எல்லாம் எதுவானா இருக்கட்டும் மனுஷாலோ, இதுல ஆண்பால் பெயர்கள் ஆம்பள பெயர் அத்தனையும் பெருமாளுடைய திருநாமங்கள், பெண்பால் திருநாமங்கள் அனைத்தும் பிராட்டியினுடையது. இவா ரெண்டு பேருக்குள்ள பகவான் தான் வஸ்தி, பிராட்டி தாழ்த்தி, பிராட்டி தான் வஸ்தி, பகவான் தாழ்த்தின்றது கிடையாது. ரெண்டு பேரும் சமமானவா. தேசிகன் ஒரு படி மேல போய் பெருமாளை காட்டு பிராட்டியே வஸ்தின்னு சாதிச்சுடுவேன் ஜாக்கிரத அப்படிங்கிற தர்க்க பாண்டித்யத்தாலே எதையும் சாதிக்கலாயிருக்க செய்த நாம் பிரமாணத்தினராய் போருகிறது அப்படிங்கிற. அதனால எதுக்கு சொல்ல வரோம், இந்த பேரு இரண்யாயனமான அவ சொன்னாக்க அவெல்லாம் பயந்துட்டு சொல்லல, எல்லாம் அவன் ஆடுறத ஆடின்னு போறான். அவளுக்கு இந்த உடம்ப பத்தி சிந்தனையே கிடையாது, இவ்வளவு கஷ்டப்பட்டு தபஸ் பண்றவாள்லாம் கஷ்டப்பட்டு தபஸ் பண்றவாள்லாம் உடம்ப எவ்வளவு வருத்திக்கிறா, அப்படிப்பட்டவ இந்த இரண்யன் அடிக்கிறான் இது பண்றான்றதுக்கு பயப்படுவாளான்னு சிந்தனையே விடமாட்டா. உடம்பு போனா போட்டமே, இருந்தா இங்க கைங்கறியும் போனா அங்க கைங்கறியும்,
அந்த சிந்தனையில தான் அவள் எல்லாம் இருக்கா. அதனால சௌபரி மகரிஷி வந்து இத மாதிரி அவர் அந்த மீன்களை பார்த்து ஆசைப்பட்டார்னா அது அவருடைய கர்மாவனுடையது. அதனால அவர் ஆசைப்பட்டு அந்த அபிநயத்துல நமக்கு எல்லாம் இது பண்றவர் அப்படின்னு அர்த்தம். அதனால சௌகரிய மகரிஷி இது பண்ணிட்டோம்னா அங்க கர்ம பந்தம் இருந்தது. கர்ம சம்பந்தம் இருந்ததுனால சௌகரிய மகரிஷியானவர் இத மாதிரியாக பிரவர்த்திச்ச. ஆனா முக்கிய திசையில கர்ம பந்தம்ன்றதே கிடையாது. கர்ம பந்தம் இல்லாததுனால முக்கிய திசையில முக்தாத்மா தன்னுடைய தனுபூத ஞானத்தை கொண்டு பல சரீரங்களை படைச்சுக்கிறான். அந்த சரீரங்களை தன்னுடைய தனுபூத ஞானத்தை கொண்டே நியமிக்கிறான். அந்த நியமனமும் சரீரத்தை படைச்சுக்கிறதோ அங்க அந்த சரீரத்தை கொண்டு அனுபவிக்கிறதோ அது அத்தனையும் எம்பெருமானுடைய இச்சையை தவிர்த்து இவனுடைய இச்சை கிடையாது, சொந்த இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதனால அனைத்தையும் தரிக்கட்டுமே, பிரபஞ்சத்தையும் தரிக்கட்டுமே அப்படின்றது கேள்வியே வராது. அதனால வியாபிச்சு இருக்கிறதுன்றது ஒரே ஒரு ஹேத்து. அந்த ஹேத்துவை ஒண்டிதான் போர்பட்சி பிடிச்சுட்டு கேள்வி கேட்டான். அந்த ஹேத்துவையே கிழிச்சுட்டார் குமார வளர்த்துக்கணும். அப்படி பார்த்தா காலம் கூட வியாபி சர்வ வியாபியாதான் இருக்குது. அப்ப காலம் எல்லாத்தையும் தான் நிர்வகிக்கட்டுமே தரிக்கட்டுமேனாக்க அது கிடையாது. அத மாதிரிதான் இங்கேயும் அப்படியும் சமாதானம் சொல்லிட்டார். அதனால இந்த ஸ்லோகத்தினால போன ஸ்லோகத்துல தர்மபூத ஞானத்தினால கொண்டு பண்றான். அதனால அணுவா இருந்தாலும் அவனால பல சரீரங்களை எடுத்துக்க முடியும், அது தர்மபூத ஞானத்தை கொண்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால அணுத்துவத்துக்கு விரோதம் இல்லை அப்படின்றத அங்க கேள்வி வந்தது பதில் சொல்லிட்டார். இப்போ என்ன சொன்னா என்னன்னாக, அவ தர்மபூத ஞானத்தை கொண்டு இந்த பிரபஞ்சத்தையே வியாபிக்கட்டமே, நியமிக்கட்டமே, தரிக்கட்டமே அப்படின்னு சொன்னாக்க அது பகவானுடைய சங்கல்பத்தினால வந்ததுன்னு சமாதானம் சாதிக்கிறார். அப்படின்னுட்டு போன ஸ்லோகத்துக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் வித்தியாசம். அதனால எந்த விரோதமும் கிடையவே கிடையாது நம்ம சித்தாந்தத்துல அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால அனுகிரகிக்கிற. இப்போ ஸ்லோகத்தை சேர்க்கும் தேஹானாம் யோகபத்யே பஹுடு தேஹானாம் யோகபத்யே பஹுடு கர்தமனோ தாரகோஸ்வேஷமுக்தஹ சைதன்யத்வாரதஸ்தேத் சகலமபி சதா தாரயே வ்யாப்தபோத மயம் முக்தஸ்ய சக்திஹ நியமித விஷயா இச்சயா சர்வசக்தேஹ ப்ராக்தாத்ருக் யோகசக்த்யா பஹுதனுபஜனே கர்மபந்தோப்யபேக்ஷ்யா. தேகானாம் யோகபத்யே பல தேகங்கள் அவைகள்னா யோகபத்யே, யோகபத்யன்னா ஒரே சமயத்துல, நேற்று வந்தது யுகபத் அப்படின்னு வந்தது அது யோகபத்யம், ஒரே சமயத்துலன்னு அர்த்தம். ஒரே சமயத்துல தேகங்கள்லாம் இருக்கு உனக்கு, அதுவும் ஒன்னு ரெண்டு இல்லை, பகுஷு பல தேகங்கள். பகுஷு தேகானாம் யோகபத்யே கதம் அணுகு தாரகா அஸ்தி, இவன் அனுஸ்வரூபிதானே, ஜீவாத்மா அனுஸ்வரூபத்தோட சேர்ந்தவன், அவன் எப்படி தரிப்பான், ஏஷா முக்தா கதம் அணுகு தாரகோஸ்து, அணுவா இருக்கிறவன் எப்படி தாரகனாக இருப்பான் நீ சொல்ற, நீ அதுவே வராதே. சரி, சைதன்ய துவாரத்தோஸ்தே சைதன்யம் தனுபூத ஜானம் துவாரத்தோஸ்தே தனுபூத ஜான துவாரா இவன் வந்து தரிக்கிறான் அப்படின்னு சொல்றியோ, அப்படி சொன்னாக்க அதுக்கெல்லாம் அங்க விரோதம் வருது. சகலமபி வியாப்த போதா சதாதாரையே, வியாப்த போதா அதாவது விகசித ஞானத்தை உடையவன், தர்மபூத ஞானம் தான் விகசிதமா எடுத்தோ இல்லையோ,
அதனால அவன் வியாப்த போதனா இருக்கான். வியாபிச்சிருக்கக்கூடிய போதனை ஞானம், வியாபிச்சிருக்கக்கூடிய ஞானத்தை உடையவனா இருக்கிறதுனால சதா சகல அமைப்பு தாரையே, எப்பொழுதும் அனைத்தையும் அவன் தரிக்கட்டுமே. இது முதல் ரெண்டு வரியினால பூர்வபக்ஷிகளுடைய அபிப்பிராயத்தை சொல்றது. பல தேகங்கள், ஒரே சமயத்துல பல தேகங்கள் இருக்கு, இவன் அணுவா இருக்கிறதுனால இவனால எப்படி அனைத்தையும் தரிக்க முடியும், இவன் எப்படி தாரகனாக இருப்பான், ஞானத்தை கொண்டு அவன் தரிப்பான் நீ சொல்றியா? அப்படி சொன்னாக்க இவன் தான் தர்மபுரி ஞானம் வியாப்தமா எடுத்தோல்லையோ, வியாபிச்சிருக்கோல்லையோ, முக்தி திசையில. அதனால அனைத்தையுமே தரிக்கட்டுமே இவன் அப்படின்னுட்டு ஆக்ஷேபம். அதற்கு சமாதானம் மைவம், அந்த மாதிரி நீ கேள்வி கேட்கக்கூடாது, அவர் கேள்வியே வராது. ஏன்னா முக்தசிய சக்தி, முக்தாத்மா இருக்கானே அவனுடைய சக்தியானது சர்வசக்தே இச்சையா தூ நியமித விஷயா. சர்வசக்தி பகவான் சர்வாத்மா சர்வசக்தனா இருக்கான், சர்வசக்தியா அவன் இருக்கிறதுனால அவனுடைய இச்சையா அவனுடைய சங்கல்பத்தினால நியமித்த விஷயா, அதுக்கு இவ்வளோ இந்த விஷயத்துலதான் அவன முக்தனுடைய சக்தியானது இருக்கும். எல்லா விஷயத்திலையும் முக்தனுடைய சக்தியானது பிரவர்த்திக்காது அப்படின்னுட்டு இந்த விஷயங்கள் நியமித்து வச்சுட்டான் எம்பெருமான். ஏன்னா அவன் தானே சர்வ நிர்வாகக்கன், சர்வ நிர்வாகனா போயிடுது, சர்வ நியந்தாவா போயிடுது, சர்வ சரீரியாவ போயிடுது, அவன் நியமிக்கலாம் இவன் இந்த முக்தாத்மாவுக்கு இவ்வளவுதான் சக்தி, இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்னு அவன் பண்ணிடுறானோ. அதனால சர்வசக்தே தூ இச்சையா, சர்வசக்தியான எம்பெருமானுடைய இச்சை சங்கல்பத்தினால முக்தசிய சக்தி நியமித்த விஷயா, நியமிதமான நீதமான விஷயத்துலதான் இருக்குமே தவிர்த்து எல்லாத்துலயும் அது இருக்காது. அப்போ கர்மத்தை பத்த திசையில, அதுக்கு சொல்லிச்சு பிராக் பத்த திசையில எப்படி இருக்க முடியும் அப்படின்னு, சாத்ருக் யோக சக்தியா, சாத்ருக் யோக சக்தியா, சாத்ருக்குனாக்க பகவான் கொடுத்த சக்தி. இவன் அவர் வந்து தபஸெல்லாம் பண்ற, ரிஷிகள் தபஸெல்லாம் பண்ற, அந்த தபோபலம் இருக்கு. அதுல கர்மபந்தோபி, கர்மபந்தம் கூட ஆவசியகம், கர்மசக்தி, கர்மசக்தி கூட முக்கியம். அது கர்மசக்தி இல்லாம இவனுக்கு வரவே வராது. ஏன்னா பகுதனு பஜனை, சௌகரி பல உடம்புகளை எடுத்துட்டே, பல உடம்புகளை எடுத்துட்டேனாக்கா அதுக்கு கர்மசக்தியும் அதுக்கு தேவை, கர்மசக்தியும் அதுக்கு தேவை. அந்த கர்மசக்தி இல்லைன்னாக்க இவரால் ஒன்றும் பண்ண முடியாது. அது நல்ல விஷயமோ அல்லது கெட்ட விஷயமோ எதுவாக இருந்தாலும் கர்மபந்தோன்னு ஒன்று இல்லைன்னாக்க இவரால் பிரவர்த்திக்க முடியாது. அதுவும் பகவானுடைய சங்கல்பம் தான். அதனால பிராக் முன்பு பத்த தசையில சாதிருக்கு யோக சக்தியா, அந்த மாதிரியான யோக சக்தி, எந்த மாதிரியான யோக சக்தி, இந்த மாதிரி தப்போ பலங்கள்லாம் இருக்குது அதனால வந்த ஒரு யோக சக்தி, யோகம்லாம் பண்ணி அதுல வர்ற சக்தி இருக்குது, அது அதை கொண்டு அவர் பண்ண பல உடம்புகளை எடுத்துக்கிறார். பகு தனு பஜனை, பகு பல தனு உடம்பு, பஜனை அடையிறது, பல உடம்புகளை அடையிறதுல கர்மபந்தோபி அபேக்ஷியா, கர்மபந்தம் இருக்கு பாருங்கோ அது கூட அபேட்சிக்கப்படுகிறது. வெறும் கர்மபந்தம் இல்லாம பத்த திசையில பண்ணவே முடியாது யாராலையும். அதனால முக்தி திசையில கர்மபந்தம் கிடையாது, தனுபூத ஞானம் விகசிச்சிடும், அதை கொண்டு எல்லாத்தையும் வியாபிக்கட்டுமே நம்ம ஆக்ஷேபம். சுவாமி அடியேன், தாசன் அடியேன், அடியேன் அடியேன்.
அந்த கிரமத்துல தான் இங்க போகணும். அதனால இந்த லோகத்தையே தரிக்கட்டுமே, பகவான் மாதிரி எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் தாரகன், எல்லாத்துக்கும் நியாமகன் நிர்வாகன் அப்படின்லாம் கேள்வியே வராது. கேள்வியே வராதனால இந்த ஆக்ஷேபம் பூர்வபக்ஷம் பண்ணதெல்லாம் சொல்லி கூட நிக்காது. அது பத்ததசையோ என்ன விசேஷம், அந்த கர்ம பந்தமும் கூட இருக்குது. அதனால ஞானம் சர்வாத்மனா விகசிக்கல, சர்வாத்மனா விகசிக்கல. அவர் யோகம் பண்ண தபஸ் பண்ற அதுல பலம்லாம் கிடைக்கிறது, பலம் எல்லாம் வர்றது, அதோட கூட கர்ம பந்தமும் சேர்றது. கர்ம பந்தமும் சேர்ந்து வந்ததுன்னாக்கா அவ இந்த மாதிரி சிருஷ்டிக்கிறதோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். மொத்தத்துல எம்பெருமானுடைய சங்கல்பம் இல்லாமல் எதுவுமே இங்க சித்திக்காது அப்படின்னு சொல்றதுலதான் இந்த இடத்துல நோக்கு. அத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகம் சரிச்சு முடிச்ச. இப்ப ஸ்லோகம் சேவிக்கலாம். தேகானாம் யோகபத்யே பகுஷு கதமனு தாரகோஸ்வேஷமுக்தஹ சைதன்யத்வாரதஸ்தே சகலமபி சதா தாரயேத் வ்யாப்தபோதஹ மைவம் முக்தஸ்ய சக்திஹ நியமித விஷயா இச்சையா சர்வசக்தேஹ ப்ராக்தாத்ருக் யோகசக்த்யா பகுதனுபஜனே கர்மபந்தோப்யபேக்ஷ்யஹ. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தகுரவே நமஃ. அஸ்மத்குருபரம்பராயே நமஃ.